வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல், நான் உங்கள் ஹரி பிரசாத். இப்போ எம்சியூக்குள்ளே ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் தொடர்ந்து நிறைய சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே தான் இருக்க போகிறாங்க. அண்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டத்தில் அவென்ஜர்ஸ் டீமுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எத்தனை கேரக்டர்ஸ் அவென்ஜர்ஸ் டீமோட மெம்பர்ஸாக மாறினாலும் அவென்ஜர்ஸ் டீமையே மொதல் டைம் கிரியேட் பண்ண அந்த ஒரிஜினல் ஆறு அவென்ஜர்ஸ் கேரக்டர்ஸை மட்டும் கண்டிப்பாக யாராலையுமே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆறு அவென்ஜர்ஸ் கேரக்டர்ஸுக்கு மட்டும் நம்ம மனசில் தனி மதிப்பே இருக்கும். அப்படிப்பட்ட ஆறு அவென்ஜர்ஸ் கேரக்டர்ஸை இதுக்கப்புறம் ஒன்றா நம்ம எம்சியூவில் பார்க்க போகிறது இல்லை, மோஸ்ட்டாக இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் வருத்தமான நியூஸ் தான். பட் இருந்தாலும் ஆர் அவென்ஜர்ஸோட மெமரிஸ் அப்படிங்கிறது நம்ம மனசில் நிறையாவே இருக்குது. அதை வச்சு இந்த கேரக்டர்ஸை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம வேணால் பேசலாம். அதுபடி இன்றைக்கித்த வீடியோலையும் இந்த ஆறு ஒரிஜினல் அவென்ஜர்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஆறு கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் அத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஒரே டீமாக சேர்கிற அளவுக்கு இவங்கக்குள்ளே காமனாக ஒரு ஒற்றுமையும் இருக்குது. ஸோ அவங்கக்குள்ளே இருக்க அந்த ஒற்றுமை என்ன, அதனால் எப்படி இவங்க ஒரு பெஸ்ட் அவென்ஜர்ஸ் டீமாக இருந்தாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க உடனே வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆறு பேருக்கு இடையில் இருக்க ஒற்றுமை என்ன அப்படின்னா டிஃபையன்ஸ் அப்படிங்கிறது. சிம்பிளாக ரூல்ஸை பிரேக் பண்ணுறது. அவங்களுக்கு மேலே இருக்க ஏதோ ஒரு அதிகாரி ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை சொன்னபடி செய்யாமல் அதை டிஸ்ஓபே பண்ணுறது. ஸோ அதை தான் டிஃபையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஸோ இந்த ஆறு ஒரிஜினல் அவென்ஜர்ஸ்க்கு இடையில எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் எல்லாருமே இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுன்னு வரப்ப கரெக்டாக அதில் ஒற்றுமையாக இருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? வில் ஸ்டார்டிங் அயன்மேன் கேரக்டர்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். இந்த ஆறு அவென்ஜர்ஸ் கேரக்டர்ஸ்லயே அதிகமாக டிஃபையன் நேச்சரோடு இருக்கிறது, அதிகமாக ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுனா கண்டிப்பாக நம்ம டோனி ஸ்டார்க்காக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ரூல்ஸை என்ன பிரேக் பண்ணுறது, சிம்பிளாக டோனி ஸ்டார்க்கு ரூல்ஸே கிடையாதுங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு ரூல்ஸையும் அவர் பெருசாக மதிக்க மாட்டார். இந்த விஷயத்தை நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் டோனி ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற மாதிரி டோனி ஸ்டார்க்கு ஆர்டர் போடவே எம்சியூவில் யாரும் இல்லை. பட் அப்படி யாராவது ஒருத்தர் ஆர்டர் போட்டாலும் கண்டிப்பாக டோனி ஸ்டார்க் எப்பவுமே அந்த விஷயத்தை சரியாக பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை தான் அவர் பண்ணுவார். இது எல்லா அயன்மேன் ஃபேன்ஸுக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தனியாக எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல தேவையில்லை. பட் எக்ஸாம்பிள் சொல்ல போகணும் அப்படின்னா அவென்ஜர்ஸ் ஒன் படத்திலேயே பார்த்துருப்பீங்க, டோனி ஸ்டார்க்கை அங்கே டெஸ்ராக்டை கண்டுபிடிக்க தான் கூட்டிகிட்டே வந்திருப்பாங்க. பட் டோனி ஸ்டார்க் அதை பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஷீல்டு டெஸ்ராக்டை வச்சு இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அந்த விஷயத்த எல்லாத்தையுமே கிளற ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அங்கே ஸ்டார்ட் ஆகி ஃபைனலாக அவென்ஜர்ஸ் என்கேம் படம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் மோஸ்ட்டாக டோனி ஸ்டார்க் அவருக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை தான் மோஸ்ட்டாக பண்ணுவார். மூணு அயன்மேன் படத்துலையும் பார்த்துருப்பீங்க, பெப்பர் பாட் சொல்கிற விஷயத்த கூட இந்த பக்கம் டோனி ஸ்டார்க் ஒழுங்காக கேட்க மாட்டார். சிவில் வார் படத்தில் பார்த்துருப்பீங்க, டோனி ஸ்டார்க்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தை தான் அவர் பண்ணுவார். நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்க்க இருக்க நியாயத்தை கூட அந்த அளவுக்கு பெருசாக புரிஞ்சிக்காத மாதிரி தான் டோனி ஸ்டார்க் அந்த படத்தில் போட்டுறவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல டோனி ஸ்டார்க் டிஃபையன் நேச்சரோட தான் இருந்திருக்காரு. மற்ற அஞ்சு கேரக்டர்ஸை விட இவருக்கு தான் இருக்கிறதுலேயே அதிக டிஃபையன் நேச்சர் இருக்குன்னு கூட சிம்பிளாக வச்சுக்கலாம். அண்ட் இவரை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்தோம்னா அவரும் ரொம்ப சாதாரணலாம் கிடையாது, ரொம்ப டிஃபையன் நேச்சரோடு இருக்கக்கூடிய கேரக்டர் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் தான். ஏன்னா அயன்மேன் அளவுக்கு எல்லா இடத்துலையுமே ஆர்டரை டிஸ்ஓபே பண்ண மாட்டார். தேவையான இடத்துல அவருக்கு சரின்னு படுறப்ப மேலே கொடுத்த ஆர்டர்ஸை அப்படியே ஒபே பண்ணுவார். பட் அவருக்கு சரின்னு படலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக சரின்னு படலைன்னா கூட கேப்டன் அமெரிக்கா திருப்பி அந்த விஷயத்தை பண்ணவே மாட்டார். இமீடியட்டாக ரூல்ஸை பிரேக் பண்ணிடுவார். அதுக்கு த்ரோ அவுட் எம்சியூவில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸை நம்ம அடிக்க தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அமைச்சர் படத்திலேயே பக்கி பான்ஸை ஹைட்ரா கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக இவரே வாலண்டியராக போயிருப்பார். பட் கவர்மெண்ட் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. விண்டர் சோல்ஜர் படத்தில் ஷீல்டு சொல்கிற விஷயத்தையும் நிறைய இடத்துல கேப்டன் கேட்டிருக்க மாட்டார். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சமயத்தில் ஆல்ரெடி ஹைட்ரா பயங்கரமாக ஷீல்டுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆயிருப்பாங்க. பட் ஹைட்ரா இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டாங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு சொல்கிற சில விஷயங்களை கேட்டிருக்க மாட்டார். அண்ட் ஃபைனலாக அந்த படத்தோட எண்டில் நிக் ஃபியூரி சொல்கிற விஷயத்த கூட கேப்டன் அமெரிக்கா கேட்டிருக்க மாட்டார். ஃபைனலாக கேப்டன் அமெரிக்கா சொல்கிற விஷயத்த தான் நிக் ஃபியூரியை அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ நிக் ஃபியூரி சொல்கிறதே கேப்டன் அமெரிக்கா கேட்க மாட்டார்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கேப்டன் அமெரிக்காவுக்கு டிஃபையன் நேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அண்ட் சேம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துலையும் நம்ம ஸ்டீவ் ராஜஸ்க்கு சரின்னு படாதனால சொக்கோவியா கார்ட்ஸில் சைன் பண்ணியிருக்க மாட்டார். அண்ட் அந்த படத்தில் அவர் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பண்ணுற எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். அவருக்கு சரின்னு படலை, அவருக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தை பண்ணுறாரு. அதுக்காக எந்த ரூல்ஸை வேணாலும் நம்ம ஸ்டீவ் ராஜஸ் இமீடியட்டாக பிரேக் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ டோனி ஸ்டார்க் கேரக்டருக்கு அடுத்து அதிக டிஃபையன் நேச்சரோடு இருக்கிறதுனா நம்ம ஸ்டீவ் ராஜஸ் கேப்டன் அமெரிக்கா தான். அடுத்து டோனி ஸ்டார்க் ஸ்டீவ் ராஜஸ் அளவுக்கு மேபி இந்த பக்கம் தோருக்கு டிஃபையன் நேச்சர் இல்லாமல் போகலாம். பட் தோருமே சாதாரணலாம் கிடையாது, அவரும் நிறையா இடத்துல ரூல்ஸை அசால்ட்டாகவே பிரேக் பண்ணுவார். ஸ்டார்டிங் தோர் ஒன் படத்திலேயே ஓடினுக்கு தெரியாமல் இவன் ஓடினோட பேச்சையும் மீறி தான் ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸை அட்டாக் பண்ணவே போயிருப்பார். அந்த இடத்துலயே ஓடினோட ஆர்டர்ஸை அவர் டிஸ்ஓபே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். இவன் ஓடின் ஜஸ்ட் தோரோட அப்பாங்கிறத தாண்டி ஆஸ்கார்டோட
ஹீரோவோட கிங்காக இருப்பார். கிங் சொன்ன விஷயத்தையே மதிக்காமல் நீ ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக ஓடின் தோரை பேனிஷ் பண்ணுற அளவுக்கு போயிருப்பார். அந்த இடத்துல தோரோட பேனிஷ்மெண்ட்டுக்கே கிட்டத்தட்ட அவரோட டிஃபையன் நேச்சர் தான் காரணமாக இருந்திருக்கு. அடுத்த அப்படி தோர் டார்க்வெல் படத்துலையும் ஓடினோட பேச்சை மீறி ஜெயின் ஃபாஸ்டரை மேலக்கீத் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பார். ஈவன் கூட ஹெல்ப்புக்காக பிரசனாராக இருக்க நம்ம லூக்கியையும் கூட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த இடத்துலையுமே ஓடினோட ஆர்டர்ஸை அவர் டிஸோபே தான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு சரின்னு படுற சமயத்திலலாம் தோருமே நிறைய இடத்துல ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அரகன்ஸ்னால தான் தோர் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கலாம். நம்ம கிட்ட பவர்ஸ் அதிகமாக இருக்கு, நம்மளால இந்த விஷயத்தை பண்ண முடியும்னு அவரே டிசைட் பண்ணி இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம டோனி ஸ்டார்க் ஈகோனால ரூல்ஸை பிரேக் பண்றாரு அப்படின்னா தோர் அரகன்ஸ்னாலேயே நிறைய இடத்துல ரூல்ஸை பிரேக் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அண்ட் கேப்டன் அமெரிக்கா நல்ல விஷயத்துக்காக நிறைய இடத்துல ரூல்ஸை பிரேக் பண்ணுவாரு. ஸோ மூணு பேரும் ஒவ்வொரு ரீசனுக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணாலும் ஃபைனலாக ரூல்ஸை பிரேக் பண்ற அந்த டிஃபைன் நேச்சருக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்கல்ல, அந்த விஷயம் இவங்க மூணு பேருக்கு ஒற்றுமையாக இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம பிளாக் வீடோ நட்டாஷா கேரக்டருக்கும், அவங்களும் நிறைய இடத்துல ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ரெட் ரூம்ல அசசினா இருந்த அவங்க அதுக்கப்புறம் ஷீல்ட் ஏஜென்டா மாறினதே மிகப்பெரிய ஒரு ரூலை பிரேக் பண்ற மாதிரி தானே. ஸோ ரெட் ரூமுக்கு கீழே தான் அவங்க வேலை செய்யணும், பட் அந்த விஷயம் அங்கே வேலை செய்யறது ரொம்ப தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஷீல்ட் ஏஜென்டா மாறி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சரின்னு படுறப்ப ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே சைட் மாறிடுறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு விஷயத்த தான் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துலையும் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக கேப்டன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணி அயன்மேன் சைட் இருந்து அப்படியே கேப்டன் அமெரிக்கா சைட் 360 degree பல்ட்டி அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சரின்னு படுற சமயத்திலலாம் நட்டாஷா போல்டான முடிவுகள் ஏகப்பட்டதை எம்சியூவில் எடுத்திருக்காங்க. விண்டர் சோல்ஜர் படத்திலேயே பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு இதுதான் சரின்னு பட்ட உடனே அவங்க பற்றின டீட்டெயில்ஸ் ஷீல்டோட சீக்ரெட்டான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிக்காக அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் ஷீல்டோட ப்ரோட்டோகாலுக்கு மீறி தான் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரூல்ஸை பிரேக் பண்ணுறது ஆர்டர்ஸை டிஸ்ஓபே பண்ணுறதுங்கிறது நம்ம நட்டாஷாவுக்கும் ஒன்றும் புதுசு கிடையாது, ஆனால் அவங்க கிட்டேயும் டிஃபைன் நேச்சர் அதிகமாகவே இருக்கு. அண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ஹாக்காய் கிட்ட வருவோம். கிளீன் பாட்டன் அவரும் ஒரு பெரிய ஆர்டரையே டிஸ்ஓபே பண்ணியிருக்காரு. ஸோ நட்டாஷாவை போட்டுத்தல்ல ஷீல்டு அனுப்பிச்சிருப்பாங்க, பட் நட்டாஷாவை போட்டுத்தல்லாமல் அப்படியே கையோட கூட்டிட்டு வந்து ஷீல்டு ஏஜென்ட்டா மாத்தி விட்டுருப்பார்ல, அதுவே அந்த இடத்துல அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு டிஸ்ஓபே தானே. ஸோ ஷீல்டு சொன்ன விஷயத்தை கேட்காம அந்த இடத்துல அவருக்கு நட்டாஷாவை கொல்லக்கூடாதுங்கிறது தான் சரின்னு பட்டிருக்கு. அதனால அந்த ஆர்டரை டிஸ்ஓபே பண்ணி அவர் ரூல்ஸை அந்த இடத்துல பிரேக் பண்ணியிருப்பாரு. அடுத்து கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் இவர் கேப்டன் அமெரிக்கா டீம் சைட் சேர்ந்திருப்பாரு. அது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆனது தானே. இத்தனைக்கு கிளீன் பாட்டனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியை அவர் தான் பார்த்துக்கிட்டு ஆகணும். அப்படி இருக்கப்ப கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கேப்டன் அமெரிக்கா பக்கம் சேர்ந்தா கண்டிப்பாக அதனால பிரச்சனை வரும், கான்சிக்வன்ஸ் வருங்கிறது நல்லாவே கிளீன் பாட்டனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்துமே ஆக்சுவலாக அவர் கேப்டன் அமெரிக்கா டீம் சைட் தான் சேர்ந்திருப்பாரு. கேப்டன் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும், கேப்டன் எது பண்ணாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு கேப்டன் அமெரிக்காவை நம்பி ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சரின்னு படுற சமயத்தில் அவருமே நிறைய இடத்துல ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு. ஈவன் சில பிரச்சனைகள் வந்தாலுமே கூட நம்ம ஹாக்காய் கொஞ்சம் டிஃபையண்டாக தான் இருந்திருக்காரு. அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரூஸ் பேனருக்கு கடைசியில் வருவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹல்க்குக்கு டிஃபையன் நேச்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசவே கூடாது, அப்படி பேசுறது சிம்பிளாக டைம் வேஸ்ட் தான். ஏன்னா ஹல்க் இஸ் அ மான்ஸ்டர். ஸோ அவர் பெருசாக யார் பேச்சையும் கேட்க மாட்டார். அவர்கிட்ட டிஃபையன் நேச்சர் இருக்கா என்னங்கிறத செக் பண்ணி பார்க்கறது சிம்பிளாக முட்டாள்தனம். அதனால் ஹல்கை பற்றி நம்ம அப்படியே சிம்பிளாக விட்டுருவோம். இப்போ ப்ரூஸ் பேனரை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ ப்ரூஸ் பேனரும் நிறைய இடத்துல ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு. மெயினாக ஹல்கா மாதிரி எங்கே நிறைய பேர்த்தோட உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிருமோ அப்படிங்கிறனாலேயே ரொம்ப நாள் தலைமறைவாக சுற்றிட்டு இருப்பாரு. அது ஆக்சுவலாக ரூல்ஸை பிரேக் பண்ணுறது, பட் இருந்தாலும் ஒரு நல்ல காரணத்துக்காக அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாரு. அடுத்து டோனி ஸ்டார்க்கோட சேர்ந்து அல்ட்ரானை உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல டோனி ஸ்டார்க் கன்வின்ஸ் பண்ணி தான் ப்ரூஸ் பேனர் ஒத்துக்குவார். பட் ஸ்டில் மற்ற அவெஞ்சர்ஸ் யாருக்குமே தெரியாமல் அல்ட்ரானை உருவாக்க அவருமே தானே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி டோனி ஸ்டார்க்கோடையும் சேர்ந்து ரெண்டு மூணு இடத்துல ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காருனே வச்சுக்கலாம். பட் என்ன மற்ற அவெஞ்சர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரூஸ் பேனர் ரூல்ஸை பிரேக் பண்ண மாதிரி அதிக ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கல, பட் ஸ்டில் அவர்கிட்ட அந்த டிஃபையன் நேச்சருங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆறு ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ்குள்ளேயும் டிஃபையன் நேச்சர் அதிகமாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டிஃபையன் நேச்சர் இருக்கனாலேயே அவங்களுக்கு சரின்னு படுற சமயத்தில் ரூல்ஸை பிரேக் பண்ணி அவங்களுக்கு தோன்ற விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் ஆக்சுவலாக நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. அவெஞ்சர்ஸ் 1 படத்திலேயே இனிஷியலாக இந்த டிஃபையன் நேச்சர் இருக்கனால தான் ஆறு அவெஞ்சர்ஸ்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் தோர் டோனி ஸ்டார்க்கோட கழுத்தை பிடிச்சே தூக்கியிருப்பாரு, அந்த இடத்துலையும் ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். அண்ட் சிவில் வார் படத்தில் ரெண்டாவே அவெஞ்சர்ஸ் பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கான மெயின் ரீசனும் டோனி ஸ்டார்க் அண்ட் கேப்டன் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃபையன் நேச்சர் தான். ஸோ டிஃபையன் நேச்சருங்கிறது அங்கங்கே அவெஞ்சர்ஸ்க்கு பிரச்சனையையும் உண்டாக்கியிருக்கு. பட் பிரச்சனை வராத ரிலேஷன்ஷிப் இல்லை பிரச்சனை வராத டீம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இல்லை பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அந்த டீம் ஒன்றா வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃபைனலாக அவெஞ்சர்ஸ் என் கேம் படத்தில் தேனோஸ்க்கு அகேன்ஸ்டாக இந்த ஆறு ஒரிஜினல் அவெஞ்சர்ஸு தான் இருந்திருப்பாங்க. ஃபைனலாக தேனோஸ்க்கு அகேன்ஸ்டாக எம்சியூ ட்ரினிட்டி அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா தோர் மூணு பேர் ஒன்றா தானே சேர்ந்து சண்டை போட்டிருப்பாங்க. எத்தனை டிஃபையன் நேச்சர் இருந்தாலும் ஃபைனலாக இவங்க அந்த டிஃபையன் நேச்சர்னாலேயே ஒரு பெஸ்ட் டீமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆறு ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் டீம் இதுக்கப்புறம் எம்சியூவில் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரிஜினல் ஆறு அவெஞ்சர்ஸை மோஸ்ட்டாக யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒன்று ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க, பட் ரீப்ளேஸ்மெண்ட்னு அவங்க
கொண்டு வந்தாலும் ஃபேன்ஸாக இருக்க யாருமே ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கல. ஓகே, அவங்க எல்லாருமே செப்பரேட்டான கேரக்டர்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறோம். யாரையுமே அந்த ஒரிஜினல் ஆர் அவஞ்சர்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கல, இதுக்கப்புறமும் பார்க்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஒரிஜினல் ஆர் அவஞ்சர்ஸ் டீமை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க, அண்ட் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ரித் கிரியேஷன் சேனல். டாடா.